ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு 4 ஆட்டுக்காலை வாங்கி அதை மஞ்சத்தூள் தடவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெருப்பில் நான் வாட்டி எடுத்துக்கிறேன். நெருப்பில் வாட்டும் போது அதில் இருக்கிற முடியெல்லாம் வந்து நமக்கு பொசுங்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அவிச்சுக்கலாம். பாருங்கள், ரெண்டு சைடையும் நல்லா திருப்பி போட்டு நம்ம வாட்டிக்கணும். வாட்டும் போது இந்த மாதிரி ப்ரௌனிஷாக நல்லாயிருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும் அது சூப்பில் சேர்க்கும் போது. இப்போ ரெண்டு பக்கமும் நான் நல்லா வாட்டி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வாட்டியாச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருள் வந்து இஞ்சி, பட்டைக்கிராம்பு, சோம்பு, மிளகு ஜீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2, மிளகு ஜீரகத்தை பொடிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பில, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஆட்டுக்காலை ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இஞ்சி நச்சு போட்டு ஒரு 10 விசில் பக்கம் நல்லா வேக வச்சுக்கிறோம். நல்லா வேக வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடானோன்னா பட்டை கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். அப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி அது நல்லா மையாக வேகிற வரைக்கும் வேக விடணும். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆனால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் நம்ம கல்லுப்பு சேர்க்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சால் நம்ம நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பு வந்து 2 நாளுக்கு கூட நம்ம கொதிக்க வச்சு குடிச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போது இதில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது காலையில் வெறும் வயிற்றில் இந்த சூப் குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானது இது. இப்போது நம்ம மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு ஜீரகம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை நம்ம கம்மி பண்ணிவிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிரச்சனை எதுவுமே இருக்காது, எல்லாம் சரியாயிடும். இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்க ஆட்டுக்காலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு. இது வந்து குழந்தைங்க வந்து அதில் வந்து உள்ள எலும்புக்குள்ளே இருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நம்ம நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 நாள் கழித்து நம்ம திரும்பி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போது அதே டேஸ்ட்டோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ நல்லா நான் சேர்த்து கொதிக்க விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் ஊற வச்சுருந்த புளித்தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு நமக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நல்ல சுவையான ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.